கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். ஆகஸ்ட் மாதத்திற்கான பலன்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் மாதத்தில் நான்கு முக்கியமான டேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆறாம் தேதி புதன் வக்ரகதியில் சிம்ம ராசிற்கு பெயர்ச்சி அடையும். ஃபஸ்ட்டு வக்கரமாகிறது, அதுக்கப்புறம் சிம்மத்துக்கு பெயர்ச்சி ஆகும். 17ஆம் தேதி ஆவணி மாதம் ஆரம்பிக்கப்படுது. சூரியன் தன்னுடைய வீட்டில் சிம்மத்தில் ஜம்முன்னு உட்கார்ப்பறார், அதனால் சூப்பர்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா கும்பத்தில் சனி வக்கரம். ஸோ இதெல்லாம் நீங்கள் கூட்டி கழித்து பார்க்கும்பொழுது சூப்பர்னு சொல்ல முடியாது. ஏன்னா லக்னத்தில் சூரியன், 7ஆம் இடத்தில் சனிங்கிறது போர் அப்படின்னு சொல்லணும். ஸோ அது பொதுவாகவே கொஞ்சம் சங்கடங்கள் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா 25ஆம் தேதி சுக்கிரன் பெயர்ச்சி அடைஞ்சு சிம்மத்திலிருந்து கன்னிக்கு செல்கிறார். கன்னியில் கேதுவை அடைவார். அதுக்கப்புறம் 27ஆம் தேதி செவ்வாய் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு செல்கிறார். ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 4 முக்கியமான பெயர்ச்சிகள் இருக்கின்றது. ஸோ இதை பற்றி நிறையா விஷயங்களை நம்ம பேசி எப்படி எப்படி நடக்க போகிறதுன்னு பார்க்கலாம். ரிஷப ராசியில் அது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடத்துல சூரியன் போய் உட்காந்துருக்கப்போ தன்னுடைய வீட்டில் உட்காந்துருக்கறனால வீடு, நிலப்புலன்கள், வாகனங்கள், தாயார்கிட்டிருந்து வர வேண்டிய சொத்து, அரசாங்க உத்தியோகம், டீச்சருக்காக இதை அப்ளை பண்ணிங்க வரணும்னா வரும். வங்கித்துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். அப்பாவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்பா மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இன்ஃபேக்ட் இந்த ஒரு டைமிங்கில் வேலையில் இருக்கக்கூடிய குடைச்சல்லாம் ஓரளவுக்கு கம்மியாகும்னு சொல்லலாம். லக்னத்தில் குரு செவ்வாய் சேர்ந்துருக்கனால கொஞ்சம் விரோதமான போக்குவரத்துகள்லாம் ஓடின்ருக்கும். நான் விடமாட்டேன் அப்படின்னு சண்டை போடக்கூடிய நேச்சர் நிறையா ஓடின்ருக்கு. அந்த செவ்வாய் கிளம்பி 2ஆம் இடத்துக்கு போகும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக பேச்சில் மட்டும் கொஞ்சம் மெதுசாக பதுசாக பேசுறது நல்லது. ஆண்கள் ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன், பெண்களிடம் பேசும்பொழுது கவனமாக பேசணும். 5ஆம் இடத்துல சுக்கரன் கேது காம்பினேஷன் பொதுவாக ஃபேமிலிக்குள்ளே தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் கொடுக்கும். இன்ஃபேக்ட் பிரிவு வரைக்கும் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சில பேருக்கு. உடம்பு ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சுக்கரன் கேது 5ஆம் இடத்துல உட்காருவதுங்கிறது கோல்டு, ரேஷஸ், இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் ஏற்படும். மன வலிமை ரொம்ப குன்றி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறது, இல்லைனா உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியாகும். அதனால் பேசிக்கலாக ஃப்ரூட்ஸ் நிறையா எடுத்துக்கலாம். ஸ்வீட்டு தவிர்ப்பது நன்று. ஒன்று, வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் காட்ட வேண்டிய நாள்னு சொல்லலாம். மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. ஆனாலும் 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் உட்காந்துருக்காருன்னா பணத்தை கொடுப்பார். ஆனால் அவர் போய் புதனாக இருக்கக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கான அதிபதி வக்கரமடைஞ்சு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவார். ஸோ செலவு கொஞ்சம் தேவையில்லாத செலவு, தேவையில்லாத டாக்குமெண்டேஷன் பிரச்சனை, எழுத்து பிரச்சனை, மாமாவுடைய உறவுகளில் ப்ராப்ளம், மாமனாருக்கு நரம்புகள் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சத்த கவனமாக இருக்கணும். வேலையை பொறுத்த வரைக்கும் பெரிய இஷ்யூ கிடையாது, ஓடின்னு இருக்கும். பழைய வேலை தான் மறுபடியும் உங்களுக்கு எடுத்து பண்ணுற மாதிரி வரும். இன் டோட்டல் பார்க்கும்பொழுது சந்தோஷங்கிறது 60, பொருளாதார ஏற்றம் 70. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ஸோ இந்த ஒரு ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் ஃபேமிலி அத்தனை பேருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று எல்லா பண்டிகைகளுக்கும் இனிய வாழ்த்துக்கள் கூறி, சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களாணி பவந்த்ரோண கொண்டு வந்து ததாஸ்து, நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.